நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை. சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருடன் விவாதம். மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் ஒன்றிய அரசு தலையிடுவதை எதிர்க்கும் கேரள அரசுக்கு ஆதரவு தெரிவித்த விவகாரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் நன்றி. தமிழ்நாட்டில் பாஜக முதலில் நோட்டாவை வெல்லட்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அதிமுக திமுக இடையே மட்டும்தான் போட்டி, பிற கட்சிகள் கணக்கில் இல்லை என வேலுமணி காட்டம். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் மாநிலத்திற்கான மானியம் குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா நாளை போராட்டம். ஐசிஐசிஐ முன்னாள் சிஇஓ சந்தா கோச்சார் மற்றும் அவரது கணவரை சிபிஐ கைது செய்தது சட்டவிரோதம். இருவரின் இடைக்கால ஜாமீனை உறுதி செய்தும் மும்பை நீதிமன்றம் உத்தரவு. கோரமண்டல் போன்ற விதிகளை மதிக்காத நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி. சென்னை ஐஐடியில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு. ஐஐடி இயக்குநர் காமகோட்டி அறிவிப்பு. தரமான பூண்டு 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை. ரேஷன் கடைகளில் பூண்டு விற்பனை செய்ய மக்கள் கோரிக்கை. பெரம்பலூரில் வேளாண் விளைபொருட்களை அணிந்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். சின்ன வெங்காயத்தை அரசே கொள்முதல் செய்ய கோரிக்கை. பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் திடீர் சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து ஆலோசித்ததாக தகவல். தென்குன்றம் அருகே நல்லூர் சுங்கச்சாவடி முற்றுகை. ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது. சென்னை மெட்ரோ ரயிலில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக புகார். கடப்பாறை உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்களை துணியில் கட்டிய பிறகு அனுமதித்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் உதவியாளர் உள்ளிட்டோரின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குறித்து விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.